பல மொழிகள் பேசுபவர் யார் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சும்மா இருன்னு சொல்லிட்டாருன்னா அவன் பல மொழியும் பேசுவான். காமத்தை வெல்லுவான், கோபத்தை வெல்லுவான், காலனை வெல்லுவான். அவனுக்கு பகையே இல்லை, எல்லா நட்பு தான். அப்பேற்பட்ட ஆசான் அவன் தான். தனக்கு ஊக்கமே இல்லாதான் தாழ் சென்றான். தனக்குண்டாக அவனுக்கு இப்போ ராமலிங்க சாமி நகர் ராமசாமியை தவிர ஆர்வம் இல்லை. அது அதே மாதிரி பதஞ்சலி முனியனை தவிர அவருக்கு நகர் அவர் தான். இந்த பஞ்சபூதத்தை எவன் வெல்லுகிறானோ அவன் கடவுள். பஞ்சபூதம் தோற்றுவிக்கும். பஞ்சபூதம் என்ன செய்யும்? குழந்தையாக மூன்று பருவத்தையும் தரும். வாழைப்பருவம், வாழைப்பருவம், விருத்தாபிய பருவம் தரும். பஞ்சபூதம் ஒருத்தனை பிறக்க வைக்கி கலவனாக்கி வரும். ஆனால் ஞானியை வணங்குகிறவன் இயற்கையை வெல்லுவான், நரதை மூப்பை வெல்லுவான், தேகத்தை எப்போதும் இளமையாக இருப்பான். எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, சிறந்த எழுத்தாளன், பேச்சாளன், விஞ்ஞானி, மருத்துவன், சிறந்த வீரன், எத்தனை திறமை சிறந்த ஓவியனாக இருக்கலாம், காவியத்தை காவிய தலைவனாக இருக்கலாம், ஓவிய தலைவனாக இருக்கலாம், சிறந்த விஞ்ஞானிக்க கவிஞனாக இருக்கலாம், ஒரு வயலும் அசைக்க முடியாது. அவன் இயற்கை படைக்கப்பட்டால் அதிலே அந்த அந்த அதிலே தான் செல்ல வேண்டும். நரதை மூப்பு வரதான் செய்யும். எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நரேந்திர நியமிப்பு வரும். இளையமொழி இருக்கத்தான் செய்யும், சாவு வரதான் செய்யும். அதை மாற்றும் வல்லமை அது அதை வென்றவன் அவன் தான் கடவுள். இயற்கையுடைய அந்த இயற்கையின் போக்கை மாற்றி தான் ஒரு பாதை உருவாக்கி கொள்வது. இயற்கை பாதை சாப்பிடுவான், தூங்குவான், காமம் இருக்கும், நரேந்திர நியமிப்பு வரும், சாவான், இரும்பு வந்தால் செத்துப்போம். அதை மாற்றும் வல்லமை உள்ளவன் எவனோ அவன் தான் கடவுள். அதான் சொல்கிறான், தனக்கு குகமை இல்லாதவன் தாழ் சேர்ந்தார்கள். அவனுக்கு நகர் அவன் தான். என்ன இவ்வளோ பெரிய மேதையாக இருக்கிறா, பெரிய கவிஞர், எழுத்தாளர்னா முதுமை வந்து விட்டதே. முதுமை வந்த முதுமையை என்ன என்ன செய்தான் வெல்ல முடியுமான்னு கேள். அவனை ஏ கவிஞனே, ஏ எழுத்தாளனே, ஏ பேச்சாளனே, பெரிய பெரிய பட்டம் வாங்கியிருக்கிறா, இதை ஒன்றால் செய்ய முடியாது. இயற்கையின் படைப்பில் அந்த போக்குள்ளே தான் நீ போக வேண்டும். ஒரு ஒளிப்பாதை தானே, இது மாற்ற முடியாத ஒன்றால். எவன் மாற்றுகிறானோ அவன்தான் உயர்ந்தவன். அவனுக்கு நிகர அவன்தான். தனக்கு குகமே இல்லாதவன் தாழ் சேர்ந்தார்கள்லாம் மனக்குறைகள். அப்போ எப்படி ஞானிகள் திருவடியை பூசித்து ஆசி பெற வேண்டும். அப்போ தான் மனக்கவலை தீரும். மனக்கவலை இரண்டு வகையில் உண்டு. ஒன்று, இல்லறத்தில் ஏற்படும் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மனக்கவலை அடைவான். பகையாக, வறுமையாக, கடன் சுமையாக, இப்படி பல்வேறு வகையாக கவலைப்படுவான். மனக்கவலையின் மாற்றல் அறியுதுன்னா இப்போ ஞானிகளை வணங்காதவனுக்கு மனக்கவலை இருக்க தான் செய்யும். என்ன காரணம்? நாம் வணங்கக்கூடியவன் உயர்ந்தவன், கேட்டது தரக்கூடியவன். அதை சொல்கிறான், தனக்கு உமையில்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.